200 ஏக்கரில் பாரம்பரிய நெல் விதைகளை உற்பத்தி செய்ய நெல் ஜெயராமன் பெயரில் புதிய திட்டம். கோவையில் நம்மாழ்வார் பெயரில் இயற்கை வேளாண் மையம் தொடங்கவும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. நாகை மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீண்டும் வேலை நிறுத்தம். சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தியதால் இரு தரப்பினரிடையே நடுக்கடலில் மோதல். மதுரை உசிலம்பட்டி அருகே செங்கல் சூளைகளால் மாசு அதிகரிப்பு. பயிர்கள் அழிந்து பாதிப்படைவதால் செங்கல் சூளைகளை அகற்ற கோரிக்கை. மேட்டூர் அணைப்பகுதியில் ஆயவலைகள் மூலம் மீன்பிடிப்பதால் மீன்வளம் அழிவதாக புகார். கிரிமினல் வழக்கு தொடரப்படும் என கரையோர மக்களுக்கு மீன்வளத்துறை எச்சரிக்கை. ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா நதியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. வெள்ளத்தில் சிக்கிய 100 மணல் லாரிகளை மீட்க மாநில பேரிடர் மீட்புக் குழு நடவடிக்கை. அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் செப்டம்பர் 25 தேதி பிரதமர் மோடி உரையாற்றக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளூர் விமான பயணத்துக்கான குறைந்தபட்ச கட்டணத்தை 9.83% அளவுக்கும் அதிகபட்ச கட்டணத்தை 12.82% அளவுக்கும் மத்திய விமான போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. இந்திய எல்லையான லடாக்கில் கல்வான் பள்ளத்தாக்கில் சீன ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்திய IDBB வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டு உள்ளது. ஜம்முவில் ஜெய்ஷே முகமது அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் 4 பேரை போலீஸ் கைது செய்தது. கர்நாடகாவில் கொரோனா பாசிட்டிவ் சராசரி 2% கீழ் உள்ள மாவட்டங்களில் பள்ளிகள் திறக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமனில் நடைபெற இருக்கும் ஆண்களுக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஒவ்வொரு அணிகளும் 15 வீரர்களுடன் கலந்து கொள்ள ICC அனுமதி அளித்துள்ளது. ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தேநீர் விருந்து அளித்தார். ராகுல் காந்தியின் இன்ஸ்டாகிராம் பதிவு தொடர்பாக பேஸ்புக் அதிகாரிகளுக்கு NCPCR சம்மன் விடுத்துள்ளது. இந்திய பெண்கள் கால்பந்து அணியின் பயிற்சியாளராக தாமஸ் டென்னர்பி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றிய விவசாயத்துறை அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தேனி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள அரசு விதை பண்ணைகளில் 200 ஏக்கர் பரப்பளவில் பாரம்பரிய நெல் விதைகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்த நெல் ஜெயராமன் பெயரில் மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு இயக்கம் தொடங்கப்பட்டு இத்திட்டத்திற்காக 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் இயங்கி வரும் வேளாண்மைக்கான துறை மேம்படுத்தப்பட்டு நம்மாழ்வார் இயற்கை வேளாண் மையம் என பெயர் மாற்றம் செய்யப்படும் என்று கூறிய அமைச்சர் இதற்கென முதற்கட்டமாக 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த நம்பியார் நகர், பூம்புகார், திருமுல்லைவாசல் ஆகிய 5 கிராம மீனவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். இதையறிந்த தரங்கம்பாடி, வானகிரி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மீனவர்கள் ஃபைபர் படகை எடுத்துக்கொண்டு அவர்களை தடுக்க கடலுக்குள் விரைந்தனர். அப்போது நடுக்கடலில் திருமுல்லைவாசல் மற்றும் வானகிரி கிராம மீனவர்கள் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து நாகை, மயிலாடுதுறை, காரைக்கால் ஆகிய 3 மாவட்ட
மாவட்ட மீனவர்களின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்தம் செய்வது என்றும் வரும் 20ஆம் தேதிக்குள் சுருக்கு வலை மீனவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாலை மறியல் போராட்டம் நடத்துவது என்றும் முடிவு செய்தனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே உள்ள தொட்டப்ப நாயக்கனூர் செட்டியப்பட்டி பகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் இயங்கி வருகின்றன. இந்த செங்கல் சூளைகளில் வெளியே வரும் புகையினால் விவசாய நிலங்கள் பெரிதும் பாதிப்படைவதாகவும் மல்லி, பப்பாளி, கத்தரிக்காய் உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் புகையின் காரணமாக நோய்களுக்கு ஆளாகி அழிந்து வருவதாகவும் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு செய்து பாதிப்படைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது காலவாசல் போட்டு எங்களுக்கு ரொம்ப இம்சியா இருக்கு. தென்னை மரம் பூரா பிஞ்சு கூட ஊந்து போது ரொம்ப பாதிப்பு எங்களுக்கு. 6 அடி 7 அடி 10 அடி இந்த ஆடு தோண்டி வச்சு அந்த நீர் மேலே பாய்ச்சிரோனே கீழே போறோம், காஞ்சி ஓடி போகுது. தென்னை மரம் பூரா ரொம்ப பாதிப்பாயிருச்சு. விவசாயிக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கு. ஆக மொத்தம் இந்த கவர் மட்டும் நல்லபடியாக நடத்தி எங்களுக்கு காலாவது நிப்பாட்டி காமிக்கணும். என்னென்ன மண் அள்ளக்கூடாது, அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது, கவர்மெண்ட்டு காலவாசலும் போட விடக்கூடாது. தமிழகத்தில் மிகப்பெரிய நீர்த்தேக்கமான மேட்டூர் அணையில் மீன்வளத்துறை சார்பாக ஆண்டுக்கு 47 லட்சம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டு வளர்க்கப்படுகின்றன. இதன் மூலமாக மீன்வளத்துறை சார்பாக உரிமம் பெற்றுள்ள சுமார் 2016 மீனவ குடும்பங்கள் மீன்களை பிடித்து தங்களது வருவாயை ஈட்டி வருகின்றனர். இந்நிலையில் கூனாண்டியூர், கீரைக்காரனூர், திப்பம்பட்டி உள்ளிட்ட கரையோர பகுதிகளைச் சேர்ந்த சிலர் சமூக அக்கறையின்றி நீர்த்தேக்கத்தில் விடப்படும் மீன் குஞ்சுகள் வளர்வதற்கு முன்பாகவே ஆய வலைகளை பயன்படுத்தி பிடித்து விடுவதால் மீன்வளம் அழிந்து வருகிறது. இதனை தடுக்கும் விதமாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தற்பொழுது நீர்த்தேக்க பகுதியை ஒட்டியுள்ள கரையோர கிராமங்களுக்கு தண்டோரா மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு தடையை மீறி நீர்த்தேக்க பகுதியில் மீன் குஞ்சுகளை அழித்தால் உரிமம் ரத்து, வலைப்பரிசல் பறிமுதல் மற்றும் காவல்துறை மூலமாக வழக்கு பதிவு செய்து கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டம் நந்திகாமா தொகுதியில் உள்ள கிருஷ்ணா நதியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்ட மணல் லாரிகள் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டன. புலிசிந்துலா அணையிலிருந்து 25,000 கன அடி தண்ணீரும் முன்னேறு அணையிலிருந்து 15,000 கன அடி தண்ணீரும் உபரி நீராக கிருஷ்ணா நதியில் திறக்கப்பட்டது. இதனால் கன்சிகசெர்லா மண்டலம் செவிட்டிகல்லு பகுதியில் உள்ள அரசு மணல் குவாரியில் மணல் எடுக்க சென்ற 100க்கும் மேற்பட்ட லாரிகள் வெள்ள நீரில் சிக்கிக் கொண்டன. மணல் லாரிகள் செல்லும் சாலையும் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டதால் 100க்கும் மேற்பட்ட லாரிகள் ஆற்றின் மற்றொரு புறத்திலும் 20க்கும் மேற்பட்ட லாரிகள் தண்ணீரிலும் சிக்கிக் கொண்ட நிலையில் தீயணைப்பு மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் படகுகள் மூலம் 100 லாரிகளின் ஓட்டுநர்கள் கரைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். எனினும் தண்ணீரில் சிக்கிய லாரி ஓட்டுநர்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டது. சுதந்திர தின விழாவையொட்டி புதுச்சேரி முழுவதும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பேருந்து நிலையம், கடற்கரை சாலை, ரயில் நிலையம் ஆகிய இடங்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்களுடன் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த பெருமாட்டுநல்லூர் பகுதியைச் சேர்ந்த மங்கள கணேஷ் பூங்கோதை தம்பதியின் மகன் செந்தமிழன். இவர் SRM பப்ளிக் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் 1 முதல் 100 வரை மேத் ஸ்கொயருக்கான விடைகளை 1 நிமிடம் 56 வினாடிகளில் எழுதி புதிய உலக சாதனையை நிகழ்த்தியுள்ளார். இவரது சாதனையை அங்கீகரித்து கலாம் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் சான்றிதழும் பதக்கமும் வழங்கி பாராட்டியுள்ளது. முருங்கை ஏற்றுமதி வேளாண் மண்டலத்தில் கரூர் மாவட்டம் இணைக்கப்பட்டதை விவசாயிகள் வரவேற்றுள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த தேசிய விவசாயிகள் விழிப்புணர்வு இயக்கத்தின் மாவட்ட தலைவர் செல்வராஜ், முருங்கை விவசாயத்திற்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் முருங்கை ஏற்றுமதி மண்டலத்தில் கரூர் மாவட்டத்தையும் இணைத்துள்ளது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும், இதன் மூலம் அரவக்குறிச்சி, கரூர், பரமத்தி பகுதிகளில் சுமார் 50,000 ஏக்கரில் முருங்கை சாகுபடி செய்து வரும் 25,000 விவசாய குடும்பங்கள் பயன்பெறும் என்றும் செல்வராஜ் கூறினார்.
கரூர் மாவட்டத்தை உள்ளடக்கி ஏழு மாவட்டங்களை தனி ஏற்றுமதி மண்டலமாக முருங்கை ஏற்றுமதி மண்டலமாக அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. உண்மையாலுமே ஒரு மாறுதல் ஏற்படும் என்கின்ற எண்ணத்தோடு விவசாயிகள் காத்துக் கொண்டிருக்கிறோம். விலை இருக்கிற பொழுது காய் இல்லை, காய் இருக்கிற பொழுது விலை இல்லை. இதற்கு மாற்று வழி இந்த தனி பட்ஜெட் எங்களுக்கு உதவும் என எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனி பட்ஜெட்டை அறிவித்த மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா முதல்வர் அவர்களுக்கு விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளதையொட்டி ராமேஸ்வரம் அருகே உள்ள பாம்பன் பாக்சுலசந்தி மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மரைன் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மண்டபம் மரைன் போலீசாருக்கு சொந்தமான இரண்டு அதிநவீன ரோந்து படகுகள் மற்றும் ஒரு அதிவேக ஸ்கூட்டர் பயன்படுத்தி மரைன் போலீசார் பாம்பன் பாலம் பாக்சுலசந்தி கடல் மன்னார் வளைகுடா கடலில் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டனர். தென் தமிழகத்தில் அதிவேக ரயில்களை இயக்கவும் பயண நேரத்தை குறைக்கவும் தென்னக ரயில்வே சார்பில் இரட்டை ரயில் பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. சாத்தூர் முதல் தூத்துக்குடி வரையிலான 88 கிலோமீட்டர் தூரத்திற்கு ₹650 கோடி செலவில் இரட்டை ரயில் பாதை அமைக்க நிதி ஒதுக்கி கடந்த 2018 ஜூலை 18 பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் இரட்டை ரயில் பாதை பணிகளில் பாதுகாப்பு குறித்து தென்சரக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அபய்குமார் ராய் தூத்துக்குடி மாவட்டத்தில் தட்டப்பாறை முதல் மீளவிட்டான் ரயில் நிலையம் வரை இரட்டை ரயில் பாதை பணிகளை ஆய்வு செய்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தட்டப்பாறை தூத்துக்குடி வழித்தடத்தில் உள்ள பணிகள் 4 தினங்களுக்குள் முழுமையடையும் என்றும் மதுரை தூத்துக்குடி வரையிலான இரட்டை ரயில்வே பாதை பணிகள் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் முடிவடையும் என்றும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் சார்பு நீதிமன்றத்தையும் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் குடும்பநல நீதிமன்றத்தையும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி திறந்து வைத்தார். இதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கோவிந்தராஜ், சதீஷ்குமார், கண்ணம்மாள், சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுரேஷ்குமார், தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காந்திநகர் பகுதியில் தாலுகா போலீசார் கொரோனா விழிப்புணர்வு நடவடிக்கையாக சிலம்ப பயிற்சி பள்ளி மாணவர்கள் மூலம் பொய்க்கால், சிலம்பம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பொதுமக்களுக்கு முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் யமதர்மன் மற்றும் கொரோனா வேடமணிந்த நபர்கள் முகக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை தடுத்து நிறுத்தி கழுத்தில் பாசக்கயிறு மாட்டி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சென்னை அடுத்த மதுரவாயில் வானகரம் ஊராட்சியில் 6வது வார்டு ஜெயராம் நகர் பகுதியில் ஊராட்சி சார்பில் குடிநீர் தொட்டி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக ஊராட்சி நிர்வாகம் உரக்கிடங்கு என்ற பெயரில் அங்கு குப்பைகளை கொட்டுகிறது. இதனால் குடிநீர் மாசு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. துர்நாற்றம் வீசுவதோடு நோய் பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து வெளியான செய்தியால் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் குப்பைகள் அகற்றும் பணியை தொடங்கியது. மேலும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்தனர். இதனால் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை அடுத்த கெலமங்கலம் பகுதியைச் சேர்ந்த முனிராஜ் என்பவரின் மகன் பிரகாஷ், இவருடன் பிறந்த 3 சகோதரிகளும் இவரைப் போலவே உயரம் குறைவாக பிறந்துள்ளனர். இவர்களுடைய தந்தை பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார். பிரகாஷ் வெளிநாடுகளுக்கு சென்று உயரம் குறைந்தவர்களுக்கான விளையாட்டுத் தொடர்களில் பங்கேற்று பட்டு, குண்டு எறிதலில் 1 தங்கம், 11 வெள்ளி, 20 வெண்கலம் என 31 பதக்கங்களை வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளார். இப்போதும் வாடகை வீட்டில் வசித்து வரும் பிரகாஷ் அக்டோபர் மாதம் போலந்து நாட்டில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார். இந்த மாதத்திற்குள் 2.5 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டியிருப்பதால் மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் 108 வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் திருக்கோவிலில் உற்சவ சுவாமியான பக்தோசித பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி, ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறும். இதில் ஆண்டு முழுவதும் உற்சவ சுவாமியான பக்தோசித பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவிக்கு கவசம் அணியப்பட்டு இருக்கும்.
ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் உற்சவ சுவாமிகளின் திருமேனியிலிருந்து கவசம் அகற்றி சுவாமிகளின் திருமேனிக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், தேன் மற்றும் புனித நீரூற்றி சிறப்பு அபிஷேகம் செய்து துளசி மாலை அணிவித்து கும்ப தீபாராதனை நடைபெற்றது. மேலும் மலைக்கோயிலின் உண்டியல் காணிக்கையான 16,85,567 ரூபாய், 122 கிராம் தங்கம், 116 கிலோ வெள்ளியும் ஆலயத்தின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. உதகை அருகே நீலகிரி லங்கூர் என அழைக்கப்படும் கருங்குரங்கை பிடித்து அறுத்து கொன்ற வாலிபரை என்ன செய்வது என்று தெரியாமல் வனத்துறையினர் குழப்பமடைந்துள்ளனர். உதகை அருகே உள்ள மஞ்சனக்கொரை பகுதியில் வசித்து வரும் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் கார்த்திக் லங்கூர் என அழைக்கப்படும் அழியும் பட்டிகளில் உள்ள இந்த கருங்குரங்கை சாக்கு முட்டையில் கட்டி வீட்டிற்கு கொண்டு வந்து கத்தியால் கழுத்தை அறுத்து கொன்றுள்ளார். இந்த காட்சி சமூக வலைதளத்தில் வெளியானதை தொடர்ந்து மனநலம் பாதிக்கப்பட்ட கார்த்திக்கை வனத்துறையினர் பிடித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க ஆலோசனை செய்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே தலைஞாகிறு கிராமத்தில் நடைப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி கூட்டுறவு சர்க்கரை ஆலை 2017 ஆலை மூடப்பட்டது. இந்நிலையில் ஆலை வளாகத்தில் தஞ்சாவூரிலிருந்து நெல் மூட்டைகள் கொண்டு வந்து இறக்க முற்பட்டனர். அப்போது அங்கு திரண்ட கரும்பு விவசாயிகள் நெல் குடோன் அமைத்தால் ஆலை மூடப்பட்டு கரும்பு விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆலை அலுவலக மேலாளர் வீரமணி விவசாயி ஜெயக்குமாரை தள்ளி அடிக்க முற்பட்டதால் ஆத்திரமடைந்த சக விவசாயிகள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கடைவீதியில் உள்ள தனியார் நகை கடையில் நிராமணி கிராமத்தைச் சேர்ந்த நிறைமதி என்ற பெண் தனது குடும்பத்துடன் அவர் குழந்தையின் காதுகுத்து விழாவிற்கு 4 சவரன் மதிப்பிலான தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு விருத்தாச்சலம் கடைவீதி பேருந்து நிறுத்தத்திலிருந்து அரசு பேருந்தில் ஏறி பயணம் செய்தார். சிறிது நேரத்தில் நிறைமதியின் பையிலிருந்த நகைகளை கும்பல் ஒன்று திருடி சென்றுள்ளது. இதையடுத்து பேருந்து நிறுத்தப்பட்டு போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தியும் நகையை பறிமுதல் செய்ய இயலவில்லை. விருத்தாச்சலம் பகுதியில் பேருந்தில் பிக் பாக்கெட் நடப்பது தொடர்கதையாக உள்ளது என்றும் இதை போலீசார் உடனடியாக தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓசூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் ஓசூர் மாநகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வாகன போக்குவரத்து ஆய்வாளர் மணிமாறன் தலைமையில் சிறப்பு வாகன தணிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதில் ஆவணங்கள் இல்லாமலும் சாலை வரி செலுத்தாமலும் விதி மீறல்களில் ஈடுபட்ட 26 வாகனங்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 5,55,400 ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டு 3 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. பொள்ளாச்சியை அடுத்த குள்ளக்காப்பாளையம் ஊராட்சியைச் சேர்ந்த வெள்ளிமணி எனும் பெண் கொரோனா நிவாரணப் பொருட்கள் கேட்டு கோரிக்கை வைத்த நிலையில் ஊராட்சித் தலைவர் கார்த்திகேயனி என்பவரின் கணவரும் திமுக பிரமுகருமான கே எம் நாகராஜ் வெள்ளிமணியை மிரட்டி தவறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமடைந்த வெள்ளிமணி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்று போலீசாரால் தடுக்கப்பட்டார். இதனிடையே வெள்ளிமணியின் கணவர் ஜஸ்டின் சுந்தராஜ் குள்ளக்காப்பாளையத்தில் உள்ள சுமார் 120 அடி உயரமுள்ள மொபைல் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் ஜஸ்டின் சுந்தரை சமாதானப்படுத்தி அவரை கீழே இறங்க வைத்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் நித்யா, இவரது கணவர் இறந்துவிட்டார். 2 பிள்ளைகள் உள்ள நிலையில் சேர வேண்டிய சொத்தை கணவர் வீட்டார் தராமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வட்டாட்சியர் கோட்டாட்சியர் உள்ளிட்டோருக்கு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் விரக்தியடைந்த அந்த பெண் தனது 2 பிள்ளைகளுடன் பேரணாம்பட்டு காவல் நிலையம் எதிரே தன் மீதும் பிள்ளைகள் மீதும் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்துள்ளார். அப்போது காவலர்கள் தண்ணீரை ஊற்றி தடுத்து நிறுத்தினர். மேலும் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுது பேரூராட்சிக்குட்பட்ட சந்தைப்பேட்டை வளாகத்தில் வலம்புரி என்பவருக்கு சொந்தமான மாம்பழம், வாழைப்பழம் உள்ளிட்ட பல்வேறு பழங்களை பதப்படுத்தும் குடோன் உள்ளது. இங்கு மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது.
தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இருப்பினும் இவ்விபத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழங்கள் பதப்படுத்தும் உபகரணங்கள் தீயில் கருகி சேதமானது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் ஹபீத் முகமது என்பவர் வீட்டில் கர்ணாவூரைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் செப்டிக் டேங்கின் மேல் மண் அகற்றிக் கொண்டிருந்தார். அப்போது செப்டிக் டேங்கிற்குள் நிலை தடுமாறி அவர் கீழே விழுந்ததில் அவர் மீது மண் சரிந்து விழுந்தது. இதில் ராஜேந்திரன் மண்ணுக்குள் சிக்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த இம்ரான் சண்டை கோழிகள் வியாபாரம் கோழி பந்தய போட்டிகளிலும் பங்கேற்று வந்துள்ளார். இந்நிலையில் மார்க்கோ என்பவரிடம் சண்டை கோழியை வாங்கி ஆந்திராவில் நடந்த பந்தய போட்டியில் பங்கேற்றுள்ளார். போட்டியில் கோழி சரியாக பங்கேற்கவில்லை என்பதால் இம்ரான் மார்க்கோ இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் மார்க்கோவும் அவரது மகன் மணிமாறனும் சேர்ந்து இம்ரானை கத்தியால் குத்தியுள்ளனர். தடுக்க வந்த அவர் அண்ணனையும் குத்தியுள்ளனர். இருவரையும் மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இம்ரான் உயிரிழந்தார். அவரது அண்ணன் சிகிச்சையில் உள்ளார். மார்க்கோ அவரது மகன் மணிமாறன் இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை அடுத்த குரோம்பேட்டை திருமலை நகர 2வது தெருவைச் சேர்ந்தவர் மூதாட்டி சின்ன பொண்ணு. இவர் வீட்டின் அருகில் உள்ள பூங்காவிற்கு சென்று நடைப்பயிற்சி மேற்கொண்டு திரும்பியுள்ளார். அப்போது வந்த இருவர் மூதாட்டியின் கழுத்தில் இருந்த 9 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றுவிட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து இருவரையும் தேடி வருகின்றனர். தமிழகத்தில் திரையரங்குகளை திறக்க பரிந்துரைக்குமாறு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியத்திடம் திரையரங்க உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக கிட்டத்தட்ட 4 மாதங்களாக திரையரங்குகள் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையிலான நிர்வாகிகள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனை சந்தித்து பேசியுள்ளனர். அதன் சந்திப்பில் திரையரங்குகள் திறக்க பரிந்துரை செய்யுமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். அத்துடன் திரையரங்குகளில் பின்பற்றப்படும் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சருடன் ஆலோசித்துள்ளனர். மேலும் திரையரங்குகளை திறக்க அனுமதி கிடைத்தால் அரசு கூறும் அனைத்து விதிமுறைகளையும் முறையாக பின்பற்றுவோம் என்றும் உறுதியளித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அரசு பள்ளியில் சேர வந்த மாணவனுக்கு தலைமை ஆசிரியர் மாலை அணிவித்து மரியாதை செய்து சிறப்பான வரவேற்பு அளித்தார். படிக்காசு வைத்தான்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக ஞானராஜ் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிப்பதற்காகவும் அரசின் நலத்திட்டங்கள் மாணவர்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்ற நல்நோக்கத்தோடு பல்வேறு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் அரசு பள்ளியில் சேர வந்த 5வகுப்பு மாணவன் ஸ்ரீஹரி என்பவருக்கு பள்ளி நுழைவு வாயிலில் வைத்து சிறப்பான வரவேற்பு அளித்தும் மாலை அணிவித்தும் மரியாதை செய்தார் தலைமை ஆசிரியர். பின்னர் பள்ளியில் சேர்ந்த மாணவரின் குடும்பத்திற்கு தனது சொந்த பணத்தில் இருந்து 1000 ரூபாய் கொடுத்து ஊக்கப்படுத்தினார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூலத் திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆவணி மூலத் திருவிழாவில் சிவபெருமானின் திருவிளையாடல்களை சித்தரிக்கும் அலங்காரங்கள் தினமும் இடம்பெறுகின்றன. கருங்குருவிக்கு உபதேசம் செய்தல், மாணிக்கம் விற்றல், நாரைக்கு முக்தி அளித்தல் உள்ளிட்ட திருவிளையாடல்கள் நடைபெற்றன. இந்த நிலையில் ஆவணி மூலத் திருவிழாவின் 4ஆம் நாளில் தருமிக்கு பாடல் ஓலையோடு பொற்களி அளித்த திருவிளையாடல் லீலை நடைபெற்றது. இறைவனாக இருப்பினும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என நக்கீரர் வாதிட்டார். இத்தகைய சிறப்புமிக்க திருவிளையாடல் கோவில் ஆடி வீதியில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த ஓலைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் சவுகத் மற்றும் சுதாகர் ஆகிய இருவரும் சிப்காட்டிற்கு சொந்தமான 40 அடி ஆழம் கொண்ட கிணற்றில் இறங்கி மயில் முட்டையை எடுக்க முயற்சி செய்துள்ளனர். அப்போது முட்டையிட்டு தாய் மயில் இவர்களை துரத்தியுள்ளது. எனினும் இருவரும் கிணற்றில் முட்டையிட்டு இருக்கும் இடத்தை நோக்கிச் சென்றபோது அங்கு எதிர்பாராத விதமாக பாம்பு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து இருவரும் கிணற்றுக்குள் விழுந்துள்ளனர். இதில் நீச்சல் தெரியாத சவுகத் நீரில் மூழ்கி உயிரிழந்தார்.
நீச்சல் தெரிந்த சுதாகர் கூச்சலிட்டதால் அவரை தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். இதனிடையே சிப்காட் வளாகத்தில் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள கிணற்றை மூடக்கோரி அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சேமிப்பு கிடங்கில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், கட்டுப்பாட்டு கருவி, ஒப்புகை சீட்டு வழங்கும் கருவி உள்ளிட்டவைகள் சீல் வைத்து துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கிடங்கு 24 மணி நேரம் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதனை கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாலசுப்ரமணியன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பாதுகாப்பு குறித்து போலீசாரிடம் கேட்டறிந்தார். அரியலூர் மாவட்டத்தில் உடையார்பாளையம், ஜெயங்கொண்டம், தாப்பள்ளூர், வி கைகாட்டி, கீழப்பள்ளுவர் உள்ளிட்ட இடங்களில் சுமார் ஒரு மணி நேரமாக மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையைச் சேர்ந்த பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையா பாரத மாதா மற்றும் தேச தலைவர்களை இழிவாக பேசியதற்கு சிறையில் அடைக்கப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார். திருச்சி தில்லைநகர் காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட வேண்டும் என உத்தரவிட்டதை அடுத்து கையெழுத்திட்டு சென்றார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கெங்கவள்ளி தனியார் பள்ளியில் இரத்த தானம், கண் தானம், உடல் உறுப்பு தான முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் 200 மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர். மேலும் 100 மேற்பட்டோருக்கு உடல் உறுப்பு தானம் வழங்குவதற்காக விண்ணப்பம் வழங்கப்பட்டது. எழுபத்தைந்தாவது சுதந்திர தின விழாவையொட்டி தஞ்சை ரயில் நிலையத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியிலும் சோதனையிலும் ஈடுபட்டனர். பயணிகளின் உடைமைகளை மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்த பிறகே அனுமதித்தனர். மேலும் ரயில்வே தண்டவாளம் மற்றும் அனைத்து நடைமேடைகளிலும் சோதனை பணியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே பூபதி நகர் மற்றும் அண்ணா நகர் மக்கள் கடந்த 50 வருடங்களாக இங்குள்ள நடைபாதையை பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் ஒருவர் அங்குள்ள நிலத்தை வாங்கி அதில் தடுப்பு சுவர் கட்டும் பணியை தொடங்கினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து 2 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் நடைபெற்ற வாரச்சந்தையில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் பலர் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் இருந்ததால் கொரோனா பரவும் சூழல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள சிக்னல் கம்பம் திடீரென ஆட்டோ மீது விழுந்தது. இதனால் ஆட்டோ கண்ணாடி மற்றும் முகப்பு பகுதி முழுவதும் சேதமடைந்தது. போக்குவரத்து காவலர்கள் ஆட்டோவின் மீது விழுந்த சிக்னல் கம்பத்தை அப்புறப்படுத்தினர். அருப்புக்கோட்டை அருகே காரியாபட்டி செட்டிக்குளத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மேய்ச்சல் நிலத்தை மேம்படுத்த ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் 20 ஏக்கரில் 6500 மரங்கள் நடும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார்.